உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நாம் நிறைய பரிகார முறைகள் பார்த்துட்ருக்கோம், பரிகார கோவில்கள் பார்த்துட்ருக்கோம், ஆன்மீக சந்தேகங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், வாஸ்து, ஜோதிடம்னு பல விஷயங்களை இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தொழில் விருத்தி அடைய, தொழிலில் முன்னேற்றம் வர என்ன மாதிரியான பூஜையை தொழில் நிறுவனத்தில் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி தொழில் விருத்தி அடைகிறதுக்குன்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம், அதில் நான் சஸ்திரபந்தம் வாங்கி வைங்க தொழில் நிறுவனத்தில் நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சஸ்திரபந்தம் வாங்கிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, எங்கள் தொழில் நிறுவனத்தில் உங்கள் பதிவு பார்த்த உடனே நாங்கள் சஸ்திரபந்தம் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னு. யாரெல்லாம் சஸ்திரபந்தம் வாங்கி வச்சுருக்கிறீங்களோ, நான் சொன்ன மாதிரி தீப தூபம் காட்டி நைவேத்தியம் வச்சு அதில் இருக்கிற அந்த பாட்டை ஒவ்வொரு நாளும் சொல்லி, ஒவ்வொரு நாளும் சொல்ல முடியலனாலும் செவ்வாய்தோறும் சொல்லி வழிபடுகிற போது தொழிலில் நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு பதிவு தான், தொழில் விருத்தியாகணும், தொழில் முன்னேற்றம் வரணும், தொழிலில் நல்ல லாபம் வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன நிறுவனம் வச்சுருந்தாலும் சரி, நாங்கள் சின்னதாக ஒரு மளிகை கடை வச்சுருக்கோம், ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கோம், ஒரு சின்ன டெய்லர் கடை வச்சுருக்கோம், இந்த மாதிரி என்ன கடை நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அதுக்கு நான் சொல்கிற வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யுங்க. தொழிலில் லாபம் வர்றதுக்கான, வியாபாரம் விருத்தி ஆகிறதுக்கான பூஜை இந்த பூஜை. பொதுவாகவே தொழில் நிறுவனத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லையா. நான் நிறைய தொழில் நிறுவனங்களுக்கு போகிறதுனால எனக்கு தெரியும், வழக்கமாகவே யார் கடை வச்சுருந்தாலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் சாம்பிராணிலாம் போட்டு சாமி கும்பிடுவாங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி சாமி கும்பிடுங்க. சுக்கிரன் அப்படின்றது மகாலட்சுமி, சுக்கிரன் தான் பணம், சுக்கிரன் தான் தங்க நகை. இப்போ நமக்கு இதெல்லாம் வேணும்னா சுக்கிரனுடைய அருள் வேணும், வண்டி வாகனம் நல்ல வாழ்க்கை துணை இதெல்லாம் வேணும்னா சுக்கிரனுடைய அருள் இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். சில பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாக இருப்பார், சுக்கிரன் ராகுவோட பிடியில் இருப்பார். அப்படிலாம் இல்லாமல் சுக்கிரனுடைய அருளால் நமக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்றது சுக்கிரனுக்கு உரியது, மகாலட்சுமிக்கு உரியது, அதுலேயே சுக்கிர ஓரை நேரம் வரும். இப்போ காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சுக்கிர ஓரை. ஆனால் அப்போ யாராவது தொழில் நிறுவனத்தை திறந்து வச்சுருப்போமா? யாராவது காலையில் 6 மணிக்கு கடையை திறப்பாங்களா? ஒரு சில கடைகளை தவிர இல்லை தானே. அப்போது அந்த நேரத்தை விட்டுறலாம். இரவு 8 மணிலேருந்து 9 மணி அந்த நேரம் பூஜை பண்ணலாமா அப்படின்னா, நிறைய பேர் அலுவலகத்தை பூட்டிட்டு தொழில் நிறுவனத்தை பூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பியிருப்பாங்க, ஒரு 7 மணிக்கே கடையை சாத்தியிருப்பாங்க. அப்போது அந்த நேரமும் சரியாக வராது. அப்போ நாம் என்ன பண்ணலாம்னா, மதியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், இந்த பதிவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில் உங்கள் அலுவலகத்தில், உங்கள் தொழில் நிறுவனத்தில், நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துல இதை பண்ணி பாருங்கள். மதியானம் 1 மணி மகாலட்சுமி ஃபோட்டோ எப்போவுமே நம்ம தொழில் நிறுவனத்தில் வச்சுருப்போம். ஏன்னா மகாலட்சுமி தாயார் தானே நமக்கு பணத்தை எல்லாம் கொடுக்குற தெய்வம். மகாலட்சுமி புகைப்படம் ஒன்று வச்சுக்கோங்க, சுக்கரன்னா மகாலட்சுமி. எப்போவும் போல் பூ போட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சு, ஏன்னா நெய் அப்படின்றது மகாலட்சுமிக்கு உரியது. பூவிலேயே மல்லிகைப்பூ மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மல்லிகை பூ போட்டு மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி மங்களப்பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானது. அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு கிண்ணத்தில் மஞ்சள், ஒரு கிண்ணத்தில் குங்குமம், அந்த தாழம்பு குங்குமம்லாம் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அப்படி வாசமாக இருக்கும். இந்த குங்குமம்லாம் அம்பிகைக்கு மிக மிக பிடித்தமானது. மஞ்சள் குங்குமம் இந்த மங்களப்பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நெய் தீபம் ஏற்றுங்க. மதியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தொழில் நிறுவனங்களில் வியாபாரம் விருத்தியாகிறதுக்கான பூஜை முறையை நான் சொல்லிகிட்ருக்கேன். மகாலட்சுமி தாயாரோட படம் ஒன்று வச்சுக்கோங்க, அதுக்கு மல்லிகை பூ போட்டு வாசமுள்ள மலர்கள் போட்டு நெய் விளக்கு ஏற்றி தீப தூபம் காட்டி, அம்பாளுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும், ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியம் வைங்க. முக்கியமாக ஒரு மாதுளம்பழம் ஒன்று வாங்கிக்கோங்க. மாதுளை வாங்கி அதை உரித்து அந்த முத்துக்கள்லாம் எடுத்துட்டு அதில் தேன் 1-2 ஸ்பூன் விடுங்க. அதில் 1 ஏலக்காயை பிச்சு போடுங்க. இப்போ மாதுளம்பழத்தில் தேன் இருக்குது, ஏலக்காய் இருக்குது. மாதுளம்பழத்தில் தேன் போட்டு நைவேத்தியம் பண்ணால் மகாலட்சுமி தாயாருக்கு மிக விருப்பமான நைவேத்தியம் அது. இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் தொழில் நிறுவனத்தில் நீங்கள் பண்ணிவிடுவாங்க. ஒரு இனிப்பு ஒன்று வைங்க, மாதுளம்பழத்தில்
தேனும் ஏலக்காயும் போட்டு நைவேத்தியம் பண்ணுங்க. வழக்கமாக நம்ம வீட்டில் சாமிக்கெலாம் நம்ம நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நைவேத்தியம் பண்ணி தீப தூபம் காட்டி மணி அடித்து மனதார பிரார்த்திச்சுக்கோங்க. இந்த தொழில் நிறுவனத்தில் நல்ல லாபம் வரணும், நல்ல முன்னேற்றம் வரணும், எங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கணும் அப்படின்னு மகாலட்சுமி தாயார்கிட்ட மானசீகமாக பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த நைவேத்தியத்தை நீங்கள் சாப்பிடுங்க, கூட வேலை பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க. இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மதியானம் 1 மணிலிருந்து 2 மணி இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. இதை தொடர்ந்து இந்த மகாலட்சுமி தாயாரினுடைய வழிபாட்டை இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த நைவேத்தியம் வச்சு நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வியாபார தளத்தில், உங்களுடைய தொழில் நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் தொடர்ந்து இதை பண்ணிவிட்டு 9 வாரம் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். அம்மா நீங்கள் சொல்லி நாங்கள் பண்ணணுமா, எனக்கு ஒரு முன்னேற்றம் தெரியுதுமா அப்படின்னு நிறைய பதிகம் படித்தவங்க, நிறைய கோவிலுக்கு போனவங்களாம் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் தொழில் நிறுவனத்தில் வருமானமே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, கடையை பூட்டிடலாமான்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் சொன்ன அந்த நேரத்தில் நான் சொன்ன முறைப்படி பூஜை பண்ணி 9 வாரம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களால் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.